திருவேங்கடமே திருக்கோவலூரே மதுள் கட்சி ஊரகமே பேரகமே பேரா மறுதிருத்தான் வெள்ளரையே வெக்காவே பேராலி தன்கால் நரையூர் திருப்புலியூர் ஆராமம் சூழ்ந்த அரங்கம் இந்த பூமண்டலத்தில் தான் எத்தனை திருத்தலங்கள் ஆழ்வார்களாலே பாடப்பெற்றவை நூத்தி எட்டு திவ்வதேசங்கள் நம்முடைய ஊனக்கண்களுக்கும் காட்சி கொடுக்கும்படி பகவான் விக்கிரக வடிவத்தில் இருக்கிறார் எத்தனையோ க்ஷேத்திரங்கள் இருந்தாலும் இந்த நூற்றி எட்டுக்கு தனிச்சிறப்பு அதிலே சோழநாட்டு திருத்தலங்கள் நாற்பது நாற்பதிலும் சோழ நாட்டுக்கே ஓர் நாள் தலைநகரமாக விளங்கிய தஞ்சாவூர் யாருக்குத்தான் தஞ்சாவூர் என்றால் உள்ளம் பூரிக்காது அவ்வூரு கருகிலே இருக்கும் ஓர் திவ்யக் க்ஷேத்திரம் தஞ்சை மாமணி கோயில் திருமங்கையாழ்வார் இவ்வெம்பெருமானைப் பற்றி அழகான ஒரு பாஷரத்தில் விண்ணப்பிக்கிறார் தஞ்சமாமணி கோயிலே வணங்கி என்கிறார் நம்பிகாளுய நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் தஞ்சமாமணி கோயிலில் நரசிம்ம பெருமானாகவும் மணிக்குன்றப் பெருமானாகவும் பகவான் எழுந்துருளியிருக்கிறார் மாசரி சோதி என் செய்யவாய் மணிக்குன்னத்தை என்ன ஆழ்வாருடைய பாசுரம் அவ்வெம்பெருமான் தஞ்சாவூர் கருகே இருக்கிறார் அவனுடைய விருப்பத்துக்கு இயைந்த ஒரு கோயில் தஞ்சமாமணி கோயிலின் அபிமான ஸ்தலம் பெரிய கோவில் பகவான் மூலவர் கோதண்டராமரோ உயர்ந்த சாலகிராம திருமேனியோடே இருக்கிறார் அனைவரும் ஒவ்வொரு நாளும் வந்து சேவிக்க வேண்டிய கோயில் புன்னைநல்லூர் கோதண்டராமனின் ஆஸ்தானத்தை அடைந்துள்ளோம் இத்திருக்கோயில் இருக்கும் புன்னைநல்லூர் அதிலே கோயில் கொண்டு கோதண்டராமன் எழுந்தருளியுள்ளார் நீண்ட சந்நிதி வீதி எங்கிருந்து சேவித்தாலும் ராஜகோபுரம் உயர்ந்து நின்று வரவேற்கிறது ஐந்து நிலைகளோடே கூடிய கோபுரம் அர்த்த அர்த்தபஞ்சகத்தையே விளக்குமாறு உள்ளது மிக்க இறை நிலையும் மெய்யா நிலையும் தக்க நெறியும் தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையருகோன் யாழினிசை வேதத்தியல்னு சொல்லுகிறோம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கருத்துக்கள் ஐந்து பரமாத்மாவை பற்றி ஜீவாத்மாவை பற்றி பரமாத்மாவை ஜீவாத்மா அடைய வேண்டிய வழியை பற்றி அடைந்த பிற்பாடு நாம் எதை அடைந்து அனுபவிக்க வேணுமோ அந்த புருஷார்த்தத்தை பற்றி இறுதியாய் அடையவொட்டாமல் தடுக்கும் பகைவர்களை பற்றி இந்த ஐந்த தான் எந்த உபனிஷத்துக்களும் வேதமோ வேதாந்தமோ இதிகாசமோ புராணமோ அனைத்துமே கூறும் அவ்வைந்தையும் விளக்குமாறு தான் ஐந்து நிலைகளில் ராஜகோபுரம் அதை அண்ணாந்து பார்த்து வியந்து கொண்டு இந்த பெரிய கோயிலுக்குள் நுழைகிறோம் ஊர் புறத்தில் புன்னை மரம் நம்மை வரவேற்கிறது இந்த க்ஷேத்திரமே புன்னாகவன கஷேத்திரம் புன்னை நல்லூர் ஆதரால் தான் பின்னை மரம் ஸ்தலவிருக்கமாக இங்கே தரிசனம் கொடுக்கிறது கீழே ஒரு நாள் கூறினா போலே பின்னமரக்கலையில் அமர்ந்து கொண்டே கண்ணன் விளையாடுவனாம் ஆனால் இங்கோ புன்னை மரம் உள்ளது ஆனால் ராமனுடைய விருட்சமாக உள்ளது விமானத்தை சேவித்துக் கொள்ளுகிறோம் சௌந்தர்ய விமானம் ராமனே அழகன் அலங்காரன் அந்த ராமனுடைய அழகுக்கும் பெருமைக்கும் தக்க விமானம் புஷ்கரணி க்ஷீர புஷ்கரணி சற்று தொலைவில் இருக்கக்கூடிய க்ஷீர புஷ்கரணி க்ஷீராப்திநாதனே இங்கு சயனித்திருந்தார் போலும் அதாவது பார்க்கடல் என்று கூறுவோம் புஷ்கரணியை சேவித்து கொண்டு பொன்னமரத்தையும் வணங்கிக்கொண்டு துவஜஸ்தம்பத்தில் விழுந்து வணங்குகிறோம் கருடக்கொடி உள்ளே இருப்பவன் ராமநாராயணன் என்று உணர்த்தும் கருடக்கொடி நாராயணனே தானே ராமனாக அவதரித்தார் நாராயணனுக்கு வாகனம் கருடன் தானே கருட வாகனம் கருடக்கொடி இதுவே ராமனுக்குண்டான அடையாளங்கள் அங்கு விழுந்து நமஸ்கரிக்கிறோம் இனி கோயிலுக்குள்ளே போக வேண்டும் மிக நீண்ட பிராகாரங்கள் பிராகாரம் முழுவதும் ராமாயணச் சித்திரங்கள் ரொம்ப அற்புதமான வாய்ப்பிருக்கும் கோவில் கோயிலின் வெளிப்புறத்தை என்று தரிசித்துக் கொண்டோம் இனிமே நாம் அடுத்த நாள் சந்திக்கும் போது கோயிலுக்குள்ளே சென்று சக்கரத்தாழ்வார் ஆஞ்சநேயர் ராமன் சீதை ஆகிய அனைவரையும் சேவித்துக் கொள்வோம் இப்போது நாம் வில்லை பற்றி போகிறோம் ராமாயணமே சொல் இந்த சொல் சொல்ல வந்தது எதை பற்றி வில்லை பற்றி ராமன் கையில் பிடித்திருக்கும் வில் அந்த வில் எங்கிருந்து வந்தது கல்விச் காத்தானூர் கண்ணபுரம் நாம் தொழுதும் என்று திருவங்கியாழ்வாருடைய பாடல் பாடம் படிக்கும்போது ராமன் கையில் இருந்த வில் வேறே கல்யாணம் பண்ணிக்கொள்ளுவதற்காக முறித்த வில் வேறே கல்யாணமாகி ஊரை நோக்கி திரும்பும்போது பரசுராமனிடத்திலிருந்து பறித்த வில் வேறே இப்படி ஓரொரு கதையிலையும் வெவ்வேற வில்லோடு ராமன் விளங்கியிருக்கிறான் வில்லாண்டான் தன்னை வில்லுகுத்தூர் விட்டுசித்தன் விரும்பிய சொல் என்று பெரியாழ்வார் சாதிக்கிறார் சிலை கோதண்டம் வில் கார்முகம் ஷார்கம் இதெல்லாம் ராமனுடைய வில்லுக்குண்டான திருநாமங்கள் அவனுடைய வில்லாலேயே வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தான் எம்பெருமான் ஒரு வில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்துலகங்கள் உய்ய செருவிலே அறக்கருகோனை செத்தனம் சேவகனார் என்று தொண்டரடிப்புடியாழ்வாருடைய போஷரம் வில்லின் பலத்தால் தான் சீதையையே கல்யாணம் பண்ணி கொண்டான் வில்லுனுடைய சக்தியால் தான் இவ்வளவு பெரிய சமுத்திரத்தில் அணை கட்டினான் ஓர் வில்லாலே இலங்கையை முழுவதும் அழித்து லங்கேஸ்வரனை வசப்படுத்தி முடித்து விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்தான் அந்த ராமனுடைய கையில் இருக்கும் ஷார்கள் அந்த வில்லை நம்பித்தான் நாம் அனைவருமே இருக்கிறோம் ராமனுடைய வில்லே நம்மை காத்துருள வேண்டும் இப்போ அந்த வில்லை பற்றித்தான் பார்க்க போகிறோம் பாலகாண்டத்தில் மொத்தம் எழுபத்தி ஏழு சர்க்கங்கள் அதில் தற்போது நாம் அறுபத்தி ஆறாவது சர்க்கத்தை அடைந்துள்ளோம் கீழே பல சரித்திரங்கள் முடிந்தன சதானந்தர் விஸ்வாமித்ரருடைய வைபவத்தை எல்லாம் எடுத்துரைத்தார் ராமலக்ஷ்மணர்களும் கேட்டுக்கொண்டார்கள் ஜனகனும் கேட்டுக்கொண்டான் சரி இனி நாம் நாளை சந்திப்போம் என்று சொல்லி ஜனகன் விடை பெற்று போனான் மறுநாள் பொழுது புலர்ந்தது பிரபாதே விமலே கிருதகர்மா நராதிபக விஸ்வாமித்ரம் மகாத்மானம் ஆஜுகாவ சராகவம் மறுநாள் காலை ராஜதர்பாரை கூட்டினான் ஜனகன் வந்திருந்த விஸ்வாமித்திரரை வணங்கி நம்முடைய ராஜ்யமே உம்முடைய வருகையால் தன்யமாயிற்று இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் எனக்கு என்ன ஆணை எதற்காக தேவரீர் நீங்கள் ஊருக்கு எழுந்துருள் இருக்கிறீர் என்று வந்த பயனை பற்றி வினவினான் பகவன் சுவாகத்தம் தேஸ்து கிம் கரோமி தவா நக பவான் ஆக்ஞாபயது மாம் ஆக்ஞாபியோ பவத்தாஹியகம் பிரத்யுவாஜ முனிசிரேஷ்ட வாக்கியம் வாக்கிய விசாரதாக புத்திரௌ தனுஷ்ரேஷ்டம் எதே எதேதை திஷ்டதி நீர் எதற்காக வந்திருக்கிறீர் உமக்கு என்ன தொண்டு வேண்டும் என்று ஜனகன் கேட்டான் விஸ்வாமித்திரர் பதில் கூறுகிறார் இவர்கள் தயரதனுடைய இரண்டு மக்கள் நான்கு புதல்வர்களில் இவன் மூத்தவன் ராமன் அவன் மூன்றாமவன் இலக்குவன் இவர்கள் இருவரையும் நான் தான் அழைத்து கொண்டு வந்துள்ளேன் உன்னிடத்தில் வெகு நாட்களாக இருக்கும் வில் உயர்ந்த வில் அந்த வில்லை இவர்கள் பார்க்க வேண்டுமா அதை பார்க்க வேணுங்கிற ஆசையோடே கூட்டி வந்திருக்கிறேன் ஏன் வந்தேன் வில்லை காண்பிக்க அழைத்து வந்தேன் எதுவும் இதுகாரும் விஸ்வாமித்திர ராமனிடத்தில் கூறவில்லை ராமனும் கேட்கவில்லை நாமாக இருந்தால் ஒருத்தரை நம்பி போனாலும் அவரை ரொம்ப தொணப்பு கொட்டி மிகவும் கொட்டி கொட்டி எதற்கு எங்கே எப்போது நூறு கேள்விகள் கேட்போம் ஆனா ராமனை விஸ்வாமித்திரர் அழைச்சின்னு வந்திருக்கார் எப்ப திரும்ப கூட்டி போவீர் எதற்காக அழைத்து வந்தீர் இங்கெதற்கு வந்திருக்கிறோம் ஒரு கேள்வியும் ராமன் கேட்கவில்லை நம் தந்தை பார்த்து விஸ்வாமித்திரர் பின்னே போகச் சொன்னார் அவர் நமக்கு நல்லது செய்வார் இவ்வளவுதான் ராமனுடைய நம்பிக்கை அதற்கேத்தா போலே விஸ்வாமித்திரரும் நல்லது செய்து விட்டாரே ஜனகா உன்னுடைய வில்லை பார்ப்பதற்காகத்தான் இவர்கள் இரவரையும் அழைத்து வந்துள்ளேன் ஏதத் தர்சய பத்ரந்தே கிருதகாமௌன் ருபாத்மஜ் ஏவமுக்தஸ்து ஜனக பிரத்யுவாச்ச மகாமுனிம் இதை கேட்டவுடனே ஷட்டென்று ஜனகன் வில்லை கொண்டு வந்து வைத்து விடவில்லை முனிவரே இந்த வில்லுனுடைய பழங்கதையை உம்மிடத்தில் நாம் சொல்லியாக வேண்டும் நிமி என்னும் அரசன் நாட்டை ஆண்டு வந்தான் அவனுடைய ஆறாவது தலைமுறை ஜனகனுக்கு தேவராதன் என்று பெயர் அந்த தான் இந்த வில் கொடுக்கப்பட்டது அவனிடத்திலிருந்து இன்று வரை நாம் தான் இந்த வில்லை பாதுகாத்து வருகிறேன் தேவராத இதிக்கியாத நிமேர் ஜேஷ்டோ மகிபதி ஞாசோயம் தச பகவன் ஹஸ்தே தத்தோ மகாத்மனஹ நிமி என்னும் மன்னவன் நாட்டை ஆண்டபோது ஒரு பெருத்த யாகம் செய்ய வேண்டுமென்று விருப்பம் கொண்டான் யாகத்தை செய்து கொடுக்க வசிஷ்டரை வேண்டினான் ஆனால் வசிஷ்டரோ இந்திரனுக்காக ஓர் யாகம் செய்ய ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் ஆகவே அதை முடித்து விட்டு வருகிறேன் ஒரு ஐநூறு ஆண்டுகள் ஆகலாம் என்று கூறினார் அதுவரை பொறுமையில்லாத நிமி வேற முனிவர்களைக் கொண்டு யாகத்தை செய்து முடித்தான் வசிட்டருக்கு கோபம் நீ உடலே இல்லாமல் போவாய் விதேகனாக போவாய் சபித்தான் வி தேகம்னா தேகமற்றவன் உடனே அவன் தேகமில்லாமல் போய்த்து ஆனால் நிமிக்கு வருத்தம் ஒரு முனிவருக்கே பொறுமை இல்லாமல் என்னை சபித்து விட்டார் என்னால் நான் இன்னி எங்கு போய் புகார் பண்ண ஆகவே எனக்கு மறுபடியும் உடல் பெறுவதற்கு விருப்பம் இல்லை எல்லாருடைய புருவங்கள் அது கீழ இருக்கிற ரப்பை ரப்பையை நாம சிமிட்டுகிறோம் கண்ணிமைகளை சிமிட்டுகிறோம் அந்த சிமிட்டுகிற இடத்துக்குள்ள சின்ன கிருமியாக நான் இருந்தால் போதும் இதை அருளுங்கள் என்ன முனிவரிடத்திலே வேண்ட அப்படியே நிமி இருந்து வருகிறான்னு சரித்திரம் கீழே நிமியனுடைய உடல் விழுந்தது அடுத்த அரசன் வேண்டுமே அதற்காக மகரிஷிகள் எல்லாம் நிமியினுடைய உடலை கடைந்தார்கள் கடைந்தபோது ஒரு பிள்ளை பிறந்தான் பிறந்தபடியால் அவனுக்கு ஜனகன்னு பெயர் அந்த வம்சத்தில் தோன்றினபடியால் தான் சீதைக்கு ஜானகி என்று திருநாமம் அதே போல வி தேகன் தேகமில்லாமல் போனான் அவனுக்கு கடைசியாக பிறந்தபடியால் தான் வைதேகி என்று அவளுக்கு திருநாமம் கடைதலை மந்தனம் பண்ணுதல்னு சொல்லுவார்கள் அப்படி கடைந்த போது பிறந்தபடியால் தான் மைதிலி என்று சீதைக்கு திருநாமம் அப்போ மைதிலி ஜானகி வைதேகி இதெல்லாம் நிமிக்கு பிறந்ததினால ஏற்பட்டவை நிமி நேரே சீதைக்கு தந்தை அல்லர் நிமி அதற்கு பிற்பாடு ஆறு வம்சம் தான் தேவராதன் தேவராத்தன் கையில் தான் இந்த வில் ரிஷிகளாலும் தேவர்களாலும் கொடுக்கப்பட்டது யஸ்மாத் பாகார்த்தினோ பாகான் நாகல்பயத மேசுராக வராங்காணி மகாருகாணி தனுஷா சாத்தயாமிவ ரொம்ப ஆச்சரியமான சரித்திரை சொல்றாரு தக்ஷ பிரஜாபதியினுடைய யாகம் அதில் நாம பாகவதத்தில் பார்த்துன்னு இருக்கும்போது ஏற்கனவே இந்த கதையை படிச்சிருக்கோம் சிவபெருமானுக்கு மரியாதை சரியாக கொடுக்கப்படாதபடியால் அவருக்கு கொடுக்க வேண்டிய ஹவிர் பாகத்தை கொடுக்காதபடியால் கோபம் ஏற்பட்டது பெருத்த சண்டை மூண்டது அதில் சிவபெருமானுடைய மனைவி உயிர் துறக்கவே நேர்ந்தது இவை அனைத்தையும் பார்த்துருக்கோம் இப்போ அதே தக்ஷ யாகம் அங்கே தேவர்களையும் முனிவர்களையும் ஒழித்து விடுகிறேன் என்று பரமசிவனாருக்கு கோபம் நீண்ட வில்லை கையில் பிடித்து கொண்டார் அந்த வில்லை காட்டி பயப்படுத்தினார் அப்போது தேவர்களெல்லாம் அவர் காலில் விழுந்து நீர்தான் எங்களை காத்துக் கொடுக்க வேண்டும் என்று வேண்ட வில்லை அவர்களிடத்திலேயே ஒப்படைத்து விட்டார் அந்த வில்லுதான் வம்சம் வம்சமாய் அடுத்தடுத்த தலைமுறையில் வந்து கொண்டிருக்கிறது ததோ விமனச சர்வே தேவாவையும் முனிபுங்கவர் அதமே கிருஷதிரம் லாங்கலாது என்னிடத்திலும் வந்திருக்கிறது என் பெண் சீதை விஸ்வாமித்திரரே அவள் கதையை கூறுகிறேன் அந்த சீதைக்கு வீரிய சுல்கமாக கன்னியா சுல்கமாக அவளை கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டுமானால் இந்த வில்லை முறிப்பவனுக்குத்தான் பெண்ணை கொடுப்பேன் என்று வைத்திருக்கிறேன் என் வில்லோட கதையை ரொம்ப ஆச்சரியமா ஜனகன் விஸ்வாமித்திரருக்கு கூறினார் வில்லை நினைத்துக் கொள்ளுவோம் இனி ராமனை சேவிக்கப் புறப்படுவோம்